ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பன்னீரை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது வந்து எப்பயுமே பன்னீர் செய்யும்போது பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சுடு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர். அதான் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு கெட்டில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம், நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்க இந்த பன்னீரில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து ஊற விட போகிறேன். அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு கேப்பில். இப்போ நான் வந்து ஒரு பேனில் பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன க்யூப் பட்டர் சேர்த்துட்டு அதில் வந்து சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்க போகிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்க போகிறேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்டாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் திரும்பவும் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருக்க விதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்க போகிறேன். இப்போ வந்து இதுக்கு இந்த கிரேவிக்கு காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இவ்வளோதான். இது ரெண்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அப்புறமேட்டு கசூரி மேத்தி, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். உங்ககிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வெட்டுருங்க. அது கசூரி மேத்தி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சுகர், தாபா ஸ்டைலுக்கு கொடுக்கறதுக்காக சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கோவா வச்சுருக்கவங்க கோவா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கோவா இல்லை, அதனால நான் சுகர் போட்டுட்டு அதிக 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஆடை வந்து காலையில் காய்ச்சிருக்கோம் இல்லையா, அந்த பால் ஆடை ப்ளஸ் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே வந்து பன்னீரையும் சேர்த்து நல்லா தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் கூடவே. இப்போ சப்பாத்தி பண்ணுறதுக்கு வந்து சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணணும்னா, சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு ப்ளஸ் வந்து சால்ட், அப்புறம் தேவையான அளவு ஆயில், அது கூடவே வந்து நல்லா கொதிக்க வச்சு ஹாட்டாக இருக்க தண்ணி அது சேர்த்து பிசையணும். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்து அந்த சூடுலேயே நல்லா பிசைஞ்சிடணும். கையிலேயே நல்லா ஹாட்டாக இருக்கும் போதே பிசைஞ்சிட்டு உடனே நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா கூட நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் உடனே பிசைஞ்சிட்டு உடனே சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா உப்பி வருது. இந்த மாதிரி உப்பி வந்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி உள்ள. ஸோ இப்படி தான் போடணும் சாஃப்டான சப்பாத்திக்கு.
நம்மளோட சூப்பரான சப்பாத்தி ப்ளஸ் வந்து தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே வந்து நமக்கு வந்து பட்டர் அந்த முந்திரி இதெல்லாம் செய்தாலே ரிச் ஃப்ளேவர் கொடுத்துடும். நான் இது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன், அதாவது ஃப்ரெஷ் கிரீம்லாம் யூஸ் பண்ணலை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் பட்டரும் நிறையா சேர்க்கலை, நார்மலாக கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி நிறைய கூட நான் போடலை, பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பன்னீர் கிரேவி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏற்கனவே உள்ளவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.